அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. சைனாவிலிருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் கேரளாவுக்கு முதல்ல கொண்டு வந்தது. அந்த மாதிரி சைனாவிலிருந்து வர்ற விமானங்களை முதல்ல இதில் நிறுத்தியிருக்கலாம். மாநில அரசாங்கங்களும் ஏன் தன்னிச்சையாக சில நடவடிக்கைகளை செய்ய முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கிருமிகள் தொற்றுவதை இந்த தடுப்பூசிகள் தடுக்காது. கிருமிகள் தீவிரமாக தாக்குவதை இந்த தடுப்பூசிகள் தடுக்கும். இது வேகமாக பரவும், வேகமாக நம்மளை விட்டு மறையும். முதல்ல வந்த கோவிட்ல வந்து நிறைய பேருக்கு ஸ்மெல் இல்லைன்னா முதல்ல பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டும் இந்த நோய் தொற்றுல இல்லை. வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கோசு, பெங்களூர் மிளகாய், முள்ளங்கி, வெண்டைக்காய், காரமணின்னு 9 காய் நீங்கள் பச்சையாக சாப்பிட்லாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க 14 மணி நேரம், 18 மணி நேரம் உழைக்கிறாங்க. அந்த உழைப்பை வந்து ஒரு சுரண்டலாக தான் நான் பார்க்குறேன். அதில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இழந்து அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக நோயாளிகள் ஆகிறதும். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போது ஓமைக்ரான் பரவல் குறித்து தான் இப்போது தமிழகம் மற்றும் இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்திற்கு ஒரு குழுவையும் அனுப்பியிருக்கிறாங்க இந்த ஓமைக்ரான் பரவல் குறித்து ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஓமைக்ரான் பரவலை எங்கே தடுத்துருக்கணும், எங்கே மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 அதிகமான ஓமைக்ரான் கேசஸ் வந்து டோட்டல் இந்தியாவில் பார்த்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வழக்கம் போல் தும்பை விட்டு வாழை பிடிக்கிறது தான். ஏர்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் முதல்லையே செக்யூரிட்டியை கூட்டியிருந்துருக்கலாம். இப்போது அடுத்த வாரத்திலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. வெளிநாடுகளிலேருந்து வர்ற எல்லாரையுமே பாசிட்டிவ்னு வந்தால் கண்டிப்பாக தனிமைப்படுத்துதல், இல்லாதவங்களையும் 8 அவங்க தனிமைப்படுத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிப்போர்ட்டை காமிச்சா தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அட்வைஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை இன்னும் கொஞ்சம் முன்னால் ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம நாடு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, மிக நெருக்கமாக மக்கள் வாழும் நகரங்கள். உலகம் பூரா இந்த நோயை கொண்டு போனது கல்வி கற்ற விமான பயணிகள், பொறுப்பில்லாத விமான பயணிகள் தான். ஸோ என்னை பொறுத்தளவில் இதை வந்து அவங்க கையில் முதல்ல நம்பி விட்டுருக்காமல் ஒமைக்ரான்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து 18 நாடுகளில் வந்த அன்னைக்கே இந்த அறிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கணும்னு நம்புகிறேன். இது 400 வந்திருக்கக்கூடாது, ஒரு 40 or 20 அங்கங்கே இருந்தவங்களையே அங்கங்கே அந்த நாடுகள்லேருந்து ஃப்ளைட்டில் யார் வந்திருந்தாலும் அவர்களை ஒரு 7 தனிமைப்படுத்தி கூட அனுப்பியிருந்திருக்கலாம். ஏன்னா மொத்தமாக பொருளாதாரத்தை சாய்க்கிற இந்த நோய்க்கு ஆரம்பத்தில் ஒரு 4 ஃப்ளைட்டில் வர்றவங்களையும் 20 ஃப்ளைட்டில் வர்றவங்களையும் தங்க வச்சு செலவழிக்கிறதுல எவ்வளோ போயிருந்திருக்கும். 7 நாங்கள் தங்க வைக்கிறோம், உங்கள் செலவில் அங்கே தங்கிக்கிங்க, அது 7 வீட்டுக்கு போங்க, ஹாஃப் த வே டிக்கெட்டில் போ, ஹாஃப் த ரேட்டில் ஹோட்டலில் தங்க வைக்கிறோன்னு சொல்லி தங்க வச்சுருந்தா விமான பயணிகளும் செலச்சிக்க மாட்டாங்க. அங்கேருந்து நோயோட வர்றவங்க ரிஸ்க் எடுத்து வரமாட்டாங்க. ஏன்னா இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, தெரியாமல் வர்றவங்கள நம்ம என்றைக்கு மன்னிச்சிடலாம்? ஜுரம்னு தெரிஞ்சு இது எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச வாய்ப்பை நான் இப்போ போயே ஆகணும்னு கிளம்பி போகிறவங்க தான், கிளம்பி வர்றவங்க தான், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க தான். ஜுரம், இருமல், சளி, மூக்கடைப்புன்னு இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ் அல்லது நோயின் அறிகுறிகள் தெரிந்தும் மறைத்து வருபவர்கள் தான் இந்த நோயை கொண்டு போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி வர்றவங்கள ஒரு 10% பேர் தான் இருந்திருப்பாங்க. 90% பேர் தனக்கு நோய் இருக்குன்னு தெரிந்து நம்முடைய நாட்டுக்கு போயிடலாம், நம்முடைய ஊருக்கு போயிடலாம், நம்முடைய சொந்தங்கள்கிட்ட போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல பறந்து வர்றவங்க தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆந்த வேலையும் அவங்க தொட்டு செல்லும் நோயாளிகள்கிட்ட, பயணிகள்கிட்ட, அந்தந்த நாடுகளிலிருந்து வர்றவங்கள டிரான்சிட்லேயோ அல்லது ஃப்ளைட்டில் கூட உட்காந்தோ வரும்போது வாங்கிட்டு வர்றவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு தான் அந்த 7 தனிமைப்படுத்தல் உதவப்போகுது. ஸோ இந்த கடுபடியான நடவடிக்கையை 3rd அலையில் கூட நம்ம மிஸ் பண்ணுறோமேங்கிற வருத்தம் எனக்கு உண்டு. ஏன்னா சைனாவிலிருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் கேரளாவுக்கு முதல்ல கொண்டு வந்தது. அந்த மாதிரி சைனாவிலிருந்து வர்ற விமானங்களை முதல்ல இதில் நிறுத்தியிருக்கலாம், 2rd அலையில் எவ்வளவோ இப்போ பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ 3rd அலையிலுமே அதை விட்டுட்டு 400 ஆனதுக்கப்புறம் தான் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுக்கு சொல்லுது. எனக்கு ஒரு இன்னொரு பெரிய விஷயம் உண்டு. மாநில அரசாங்கங்களும் ஏன் தன்னிச்சையாக சில நடவடிக்கைகளை செய்ய முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து எல்லா மாநில அரசாங்கங்களும் இனி தயாராக, அதுவும் இப்போ இன்டர்ஸ்டேட்டில் பரவக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது, அதை பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் இல்லாமல் மகாராஷ்டிரா நம்பர் கூடும்போதே மகாராஷ்டிரா பிளாக் பண்ணலாம். மகாராஷ்டிராலேருந்து வேறு டிரான்சிட்டில் வந்த ஃப்ளைட்டில் வர்றவங்களை கூட, ட்ரெயினில் வர்றவங்களை கூட நம்ம நிறுத்தி பரிசோதனை பண்ணி அனுப்புகிற இடத்துக்கு வரலாம். இல்லை டிக்கெட்டில் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்னா உள்ளே விட மாட்டேன்னு ஆரம்பத்திலே ஆரம்பிக்கலாம். அந்த கெடுபிடிகளை வந்து கடைசி நேரத்தில் காமிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகுதுங்கிறதுனால ஆரம்பத்திலேயே அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு
முதல் நடவடிக்கை நம்ம நடவடிக்கையாக இருக்கலாம். தமிழ்நாடு இதுக்கு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டலாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களில் வந்து இரவு நேர ஊரடங்கை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க. இந்த இரவு நேர ஊரடங்குகள்லாம் பெரிதளவில் பலனை கொடுக்கும் நம்புறீங்களா? எதற்காக இரவு நேர ஊரடங்குகளை போடுறாங்க சார்? இரவு நேர ஊரடங்குங்கிறது மக்களை பாதிக்காத ஒரு ஊரடங்கு. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஒரு முன்னெச்சரிக்கையும் அவர்களாக தங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் ஒரு பொறுப்புணர்ச்சியும் தருவதற்கு தான் இந்த இரவு நேர ஊரடங்கு. நீங்கள் இதில் அடங்கி நிற்கலைன்னா, தேவையில்லாமல் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா, தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் மாஸ்க் இல்லாமல் போகிறீங்கன்னா, வெளியில் மாஸ்க் இல்லாமல் நீங்கள் சுற்றி இந்த கிருமிகளை நீங்கள் பரவ விட்டால், நாங்கள் முழு நேர ஊரடங்கு போட்டு உங்களுடைய பொருளாதார முடக்கத்துக்கு நாங்கள் காரணம் கிடையாது, நீங்கள் தான் காரணம்னு மக்களுக்கு உணர்த்துற விஷயம் தான் நான் நம்புகிறேன். அரசு தான் என்ன பண்ண முடியும்? அரசு ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் நலிந்து போகிற மக்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு, கிருமியை பரவ விட்டால் அதற்கும் நாம் அரசாங்கத்தை தான் குற்றம் சொல்ல போகிறோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இது பரவுது அப்படின்னு வார்ன் பண்ணும்போது, என் வீட்டுக்கு வராத வரைக்கும் அதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு நம்புகிற ஜனங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் ஒரு பொறுப்புணர்ச்சியும் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வையும் அவர்களுக்கு தர முடியும். நிச்சயமா சார், இப்போ நம்ம தனி அறையில் இருக்கிறோம், நம்ம இடைவெளியில் இருக்கிறவங்களும் நம்மளும் நீங்கள் வந்து இப்போ மாஸ்க் அணியில அது ஒரு இஷ்யூவாக இருக்காது. ஆனால் பொது இடத்துல மக்கள் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணியணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி தான். சார், இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டு முறை கோவேக்சினோ கோவிஷீல்டோ போட்டவங்களாக இருக்கட்டுமே, அவங்களுக்கே கூட இது போன்ற விஷயங்கள்லாம் திரும்பி திரும்பி வருது. கொரோனாவோ ஓமிக்ரானோ கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரெண்டு முறை ஊசி போட்டாலும் வரும்னா நான் எதுக்காக அங்கே ஊசி போடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தோரணையில் சில பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார், கருத்து என்ன சார்? சிக்கன் பாக்ஸ் போட்டு ஊசி போட்டு குழந்தைங்களை நம்ம சிக்கன் பாக்ஸ்லேருந்து தடுக்கிறோம். ஆனால் சிக்கன் பாக்ஸ் வராமலாம் இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு. சிக்கன் பாக்ஸ் ஊசி போட்ட குழந்தைங்களுக்கு வரும். ஆனால் ஊசி போடாத ஒரு குழந்தைக்கு அது உடம்பெல்லாம் அள்ளி போட்டு புண்ணாகி வர்றது மாதிரி ஊசி போட்ட குழந்தைக்கு வராது. கிருமிகள் தொற்றுவதை இந்த தடுப்பூசிகள் தடுக்காது. கிருமிகள் தீவிரமாக தாக்குவதை இந்த தடுப்பூசிகள் தடுக்கும். அதனால் இது வந்து நுழைவு வாயிலேயே கிருமியை கொல்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் கிடையாது. அது உள்ளே வரும்போது உடனடியாக அந்த கிருமியை தெரிந்து அதற்காக ஒரு தடுப்பு நடவடிக்கைகளில் ஆன்டிஜென்களை நிறைய உற்பத்தி பண்ணி அந்த கிருமிகள் பெருகாமல் பார்த்துக்கொள்ளும் சக்தி மட்டுமே தடுப்பூசிகளுக்கு உண்டு. அதனால் தடுப்பூசிகள் சிக்கன் பாக்ஸு அல்லது மம்ஸ் இப்போ 15 வயசு பையனுக்கு கூட வருது. பார்த்தாம் ரெக்கார்டில் 2 ஊசி போட்டிருக்கிறோம். 9வது மாதத்தில் மம்ஸுக்கு போடுவோம், 15வது மாதத்தில் மம்ஸுக்கு போடுவோம். நடுவில் இப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பேருக்கு வந்துடணும்னா அகில இந்திய அளவில் நடுவில் ஒரு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு போடுறப்ப தான் நிறைய இந்த தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள்லாம் அதை தடுத்து விட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனால் மம்ஸ் போட்டவங்களுக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் அது அவ்வளோ பெருசாக வீங்குவோ, அதனுடைய பாதிப்பு ஒன்று உண்டு. விரை வீக்கம் குழந்தைங்களுக்கு வர்றது, வயசான அதுக்கப்புறம் அதே குழந்தைங்களுக்கு மலட்டுத்தன்மை, ஆண் மலட்டுத்தன்மை வராமல் தடுக்கிற சக்தியெல்லாம் இந்த தடுப்பூசிகளுக்கு உண்டுங்கிறது தான் எங்களுக்கு நல்ல தெரிந்த விஷயம். தடுப்பூசிகள் போடுவதனால் நோய் பரவலை தடுக்க முடியாது, நோய் தீவிரமாக தாக்குவதை எப்பொழுதுமே தடுக்க முடியும் என்பது விஞ்ஞான உண்மை. ஸோ கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்களும் அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ 2020 2021 இரண்டு ஆண்டுகளும் நமக்கு கிட்ட கொரோனாவால் தான் பாதிப்புலேயே இருந்துகிட்டு இருந்தோம். லாக்டவுன் வந்து கொஞ்சமாக ரிலீஸ் ஆனோம். இன்னைக்கு 2022 துவங்க போகுது. இப்போ ஓமைக்ரான் வரப்போகுது. ஏற்கனவே இருந்ததுக்கும் இந்த ஓமைக்ரான் என்ன சில பெரிய வித்தியாசங்கள் இருக்குது? ஓமைக்ரான் வந்து ஜெனட்டிக்கலி வந்து இந்த எஸ் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது இந்த முள் முள்ளாக இருக்கிற அந்த இடம் தான் வந்து தொத்தி பரவக்கூடிய ஒரு சக்தியை அது கொடுத்துட்டு இருந்தது. அந்த எஸ் ஜீன் ட்ராப்னு சொல்லுவோம், அந்த ஜீன் இல்லாமல் வருது. அதில் தான் 50 தடவை அது ஆரம்பத்தில் சைனாவில் நம்ம பார்த்த ஒரு கிருமிக்கும் நுண்ணுயிருக்கும் இப்போ இன்றைக்கி ஒமைக்ரானை பார்க்கும்போது நுண்ணுயிரியில் உற்று நோக்கும்போது 50 தடவை அதில் உருமாறி இருக்கு. அது வந்து தான் வாழ தான் இன்னும் மனித குலத்தை நோயாளி ஆக்குவதில் அதற்கு தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் அது தோற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன்னால் மனிதனுக்கும் அதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு. வந்துட்டு போனவங்களுக்கு ஒரு குறைந்த அளவாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்காது. ரெண்டாவது வந்து அந்த எஸ்ஜின் இழப்புக்கு அப்புறமும் அதனுடைய நோய் தொற்று பரவுகிற வேகம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் லாஸ்ட்டு செகண்ட் வேவ் முடிஞ்சப்போ 80% பேருக்கு சீரோ பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னாங்க. நோய் வந்துட்டு போயோ தடுப்பூசி போட்டோ 80% பேருக்கு ஒரு இயற்கையான நோய் தடுப்பு வந்துருச்சு. செயற்கையாகவோ இயற்கையாக நோய் தடுப்பு இருக்கிறதுனால சென்னை போன்ற பெருநகரங்களில் இது பேரழிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு அது வராதுங்கிறதுல இருந்தோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80% பேருக்கு ஏற்கனவே இருக்கிறப்ப டி செல்ஸ்னு நம்ம உடம்பில் இந்த கிருமிகளை வாழ்நாள் பூரா ஞாபகம் வச்சுக்கிற ஒரு நோய் தடுப்பு முறை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த செல்ஸ்லாம் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறது இனிமேல் வரலாற்றுகளை தெரிய வரும். அதனால் இப்போதைக்கு அந்த ஒமைக்ரான் வந்து பரவுகிற வேகம் இருக்கிறது.
சவுத் ஆப்ரிக்காவில் என்ன நடந்ததுன்னா வேகமாக பரவுச்சு. அது ஒரு வலையாலையாக வர்றது காரணம், அது ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது ஒரு பீக்குக்கு போகும், ஒரு உச்சத்தை தொடும், நம்பர்களும் அது பரவுகிற எண்ணங்களும் அது ஏற்படுத்துக்கு உச்சத்தை தொடும், அந்த உச்சத்துக்கு அப்புறம் அது கீழே தான் விழும், கீழே விழுந்து அது நார்மலாகவே ஆயிரும். இதுதான் அந்த அலைகளுடைய யதார்த்தம், அந்த நுண்ணுயிரியின் தாக்க அலைகளுடைய யதார்த்தம். இந்த வலை வந்து ரொம்ப சீக்கிரமாக 4 மாதத்துக்கெல்லாம் தாக்கு போகலை, அந்த அலை வந்து ஒரே மாதத்துக்குள்ள 15-20 நாள்லேயே அது வந்து பீக்குக்கு போயிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இது வேகமாக பரவும், வேகமாக நம்மளை விட்டு மறையும். அந்த எடைப்பட்ட காலத்துக்குள்ளே இப்போ இந்தியாவில் 10% பேரை தாக்குனாலே நமக்கு ஆஸ்பத்திரிகள் தாங்காது. 40% தாக்குனா என்ன ஆகுது, 30% தாக்குனா என்ன ஆகுது, அதாவது ஒரு நாள் எண்ணிக்கையை 35,000 தமிழ்நாடு தாண்டும் போது ஆக்சிஜன் இல்லை, படுக்கை இல்லை. ஒரு நாள் நோய் தொற்று வந்து அந்த இடத்துக்கு போகாமல் எப்படி பாதுகாக்கிறது, இவ்வளோ பேரும் போய் ஆஸ்பத்திரியில் போய் காய்ச்சலுக்காக பார்க்கணும்னா கூட எவ்வளோ பேர் ஆஸ்பத்திரிகளில் காத்து கிடக்க வேண்டியிருக்கும். இதில் யாருக்காவது மோசமாகி ஒரு 10% பேருக்கு மேலே 20% பேருக்கு மேலே ஆஸ்பத்திரியில் சேர வேண்டி வந்தால் எப்படி பாதுகாக்க முடியும். இந்த விஷயங்கள் தான் ஒமைக்ரானை வந்து நமக்கு பயங்காட்டுற இடத்துல இருக்குது. ஆனால் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். இது வேகமாக மறையிறதுங்கிறது இருந்தாலும் அதை நம்ம வந்து கையாளுற விதத்தில் இருக்குது, அதை தடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. ஸோ சோசியல் வேக்சினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் வேக்சினேஷன் போடுறதன் மூலமாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போகிறது, ஆக்சிஜன் இல்லாமல் தடுமாறுற அந்த இடங்கள், மருத்துவமனைகளை தேடுற இடங்களை இது குறைக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஆனால் 70,000 100,000 பேர் அதை இன்றைக்கி லண்டன்லேயோ யூகேயில் இந்த கிருமி தொடும்போது அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்ங்கிறது ஒரு யதார்த்தம். இது வளர்ந்த நாடுகளிலே இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை மாதிரி வளரும் நாடுகளில் இது வரவிடாமல் பாதுகாத்துக்கிற இடத்துக்குல நம்ம முன்னெச்சரிக்கை விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிப்பது அவசியம். கிட்டத்தட்ட ஒரு மாதிரிய ஒரு கோவிட் வைரஸ் தான் வந்து இந்த ஓமைக்ரான் அப்படின்னு சொல்லப்படுது டாக்டர். இந்த ஓமைக்ரானுக்கும் ஏற்கனவே நமக்கு நம்ம வந்து பாதிப்படைஞ்ச இந்த கொரோனாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் ஒன்று தானா, எந்த அறிகுறிகளை கொண்டு நம்மளால் ஓமைக்ரான் தான் நமக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்? ஒமைக்ரான் வந்து கிரீக்கில் வந்து 15வது ஆல்ஃபபெட்டு, அதில் 2 ஆல்ஃபபெட்டில் இந்த உருமாறிய கொரோனாவுக்கு பேர் வைக்காமல் மற்ற எல்லா ஆல்ஃபபெட்டில் 13 ஆல்ஃபபெட்டில் பேர் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இந்த கிருமியோட பேர் அந்தந்த நாட்டுக்கு இருக்கும்போது, நம்ம ஊரில் வந்தது டெல்டானாங்க, அப்புறம் டெல்டா ப்ளஸ்ன்னாங்க இந்தியாவுக்குமே வந்தது. அதை மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேர், அந்த கிருமியோடைய உருமாறிய கிருமிக்கு அந்தந்த நாட்டில் உருமாறின நாட்டை பொறுத்து அந்த நாட்டோட பேரை சொன்னால் அந்த மக்களை நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஆல்ஃபபெட்டை, கிரீக் ஆல்ஃபபெட்டை வச்சு இப்போ 15வது ஆல்ஃபபெட்டில் இருக்கும். இந்த ஒமைக்ரான் வந்து முதல்ல வந்த கோவிட்ல வந்து நிறைய பேருக்கு ஸ்மெல் இல்லைன்னு தான் முதல்ல பயப்படுவாங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த 2 இந்த நோய் தொற்றில் இல்லை, ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இந்த நோய் தொற்றில் வந்தவங்களுக்கு முழுமையாக இருக்குங்கிறது தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடைச்ச தகவல் நமக்கு. அங்கே வந்து ஜுரம் அதிகமாக உடல் வலியை தருதுங்கிறதும் வேகமாக பரவுறது, ஒருத்தருக்கு வந்துட்டு நமக்கு முந்தியெல்லாம் வந்து 3 தர்றதா சொன்னாங்க 21 நாளைக்குள்ளே, இப்போ இது வந்து ஒரு 20-22 சாய்ச்சிருது அப்படிங்கிறது தான் இதனுடைய யதார்த்தம். ஸோ நோய் தொற்று வேகமாக பரவக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நோய் தீவிரம் இந்த நோய் கிருமிக்கு இல்லை. அதாவது 1917 இதே மாதிரி ஒரு பெருந்தொற்றை உலக சமுதாயம் உலக வரலாறு பதிவு பண்ணது ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸ்பானிஷ் ஃப்ளூ இன்றைக்கும் ஃப்ளூ வேக்சின் போட்டு தடுக்கிற இடத்துல தான் ஐரோப்பிய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் இருக்குது. நம்மளை மாதிரி நாடுகளில் அதிகமாக ஃப்ளூ வரலை, ஏன்னா இந்த வின்டர் கண்ட்ரீஸில் அந்த தாக்கம் இன்னமும் இருக்கிறதுனால அந்த நாடுகளுக்கு, சில நாடுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் குளிர்காலத்தில் போனால் நீ ஃப்ளூ வேக்சினுடைய சர்டிஃபிகேட் இருந்தால் தான், ஏற்கனவே சென்ற ஆண்டு கூட இந்த நடைமுறை உண்டு. இது ஒவ்வொரு வருடமும் நடக்கிற ஒரு சர்வசாதாரணமான சம்பிரதாயமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் ஃப்ளூ இருக்குது, ஸ்பானிஷ் ஃப்ளூவில் 1917 ஆரம்பித்தது இன்னும் நம்ம கூட இருக்குது, அந்த வேக்சினை போட்டு அதை நான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வேக்சின் இப்போ கொல்லுமா, இப்போமோ அந்த ஃப்ளூ வந்து வயசானவங்களை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால தான் வயோதினர்களுக்கும் கோமார்பிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கும் டிராவலர்ஸுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் போடுறாங்க. ஏன் போடணும், இப்போ ஏன் போடணும், இல்லைன்னா அந்த ஊரில் அவ்வளோ பேருக்கும் ஃப்ளூ வந்து ஒரு 3-4 காய்ச்சல்ங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து ஊரையே முடக்கி போடுற சக்தி இன்றைக்கும் அந்த ஃப்ளூவுக்கு உண்டு. அதே போல் கொரோனாவும் நம்ம கூட தான் இனிமேல் இருக்க போகுது. அது வீரியம் இழந்து வந்தாலும் அது ஒரு சிலருக்கு உயிரை போக்கும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருங்கிறதும், இது பரவுற வேகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒருத்தட்டிருந்து ஒருத்தட்ட பரவுற வேகம் அதிகமாக இருக்குங்கிறனால தான் நம்ம மாஸ்க்கு கண்டிப்பாக போடுன்னு சொல்கிறோம். இந்த கட்டத்தை தாண்டியாச்சுன்னா இன்னும் 2-3 நடுவில் இது வந்து ஒரு வீரியத்தை இழந்து அந்த கிருமி அளவுக்கு போகிறதுக்கும் இந்தியா போன்ற நாடுகளில் இது வராமல் போகிறதுக்குள்ள வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதுக்கான விஞ்ஞான விளக்கம்னு சொன்னால் இனிமேல் ஒமைக்ரான் இருக்க தான் போகுது, பழைய ஒமைக்ரான் மாதிரி அது தீவிரமாகவும் பழைய ஒமைக்ரானுக்கு பழைய கொரோனாவுக்கு இருந்த சில
நோய் எதிர்ப்பு நோய்க்கு அறிகுறிகளை இது தவிர்த்தும் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா ஓமைக்ரான் கண்டுபிடிக்கிறது அல்லது எது போன்ற விஷயங்கள் நமக்கு உடலில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவர் அணுகணும் டாக்டர். எல்லா ஜுரத்துக்கும் நீங்கள் மருத்துவர்கிட்ட போகணும், அதுதான் யதார்த்தம். முதல் நாள் வரலாம் இல்லைன்னா மூணாவது நாள் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேரில் 3 பேருக்கு நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டெங்கு டிடெக்ட் பண்ணுறோம். நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் 10 நோயாளி ஜுரத்தில் வந்தாங்கன்னா 3வது நாள் டெஸ்ட் பண்ணால் டெங்கு கண்டுபிடிச்சிடறோம். முந்தையெல்லாம் 5வது நாள் தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ 3rd டே டெங்குக்கு பார்த்துறோம். எந்த தாய் தவப்பங்க தன்னுடைய பிள்ளையை காலையில் காமிச்சிட்டு சாயந்தரம் காமிச்சிட்டு மறுநாளும் வந்துட்டாங்கன்னா டெஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா அவங்க உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது, அது வழக்கமான ஜுரம் இல்லைன்னு சொல்லும்போது அது அப்படி தான் இருக்கும், போங்க ஜுரம் மாத்திரை போட்டு 3வது நாள் வாங்கன்னு சொல்லாமல் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 2nd டேயோ 3rd டேயோ ப்ரோட்டோக்கால் ப்ராரம் நாங்களே இப்போ 3rd டே செக் பண்ணுறோம். டெங்குக்கு மோசமாக 103, 104 வர்றவங்களுக்கு 1st டேயே கூட டெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் முந்தி வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்டு இருந்த விஷயம், இப்போ சாதாரண கிளினிக்கில் நாங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு மக்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரையாக இருந்தால் ஜுரத்துக்கு டாக்டரை பாருங்கள். ஜுரத்தை சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. 5வது நாள் ஜுரம் இருந்தால், 3வது நாள் ஜுரம், எல்லா அறிகுறியும் இல்லைனா, 5வது நாள் டைஃபாய்டும் இல்லை, மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா கோவிட் செக் பண்ண 4வது நாளே சொல்லிடுறோம். 3வது நாள் டெங்கு இல்லை ஜுரம் அதே மாதிரி தான், 4வது நாள் செக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். 5வது நாள் டைஃபாய்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ எல்லா ஜுரத்தையும் வித்தியாசப்படுத்துவதுக்கு இங்கே அறிகுறிகளை மட்டும் தேடிக்கொண்டு நீங்களே உங்களுக்கு மருத்துவராகும் அமைப்பையும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் விட்டுருங்க. மருத்துவர்கிட்ட அதை விடுங்க, உங்கள் குடும்ப மருத்துவரை நாடுங்க. 3 நாள் 2 நாள்னு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. டெங்குவாக இருந்தால் கூட 3வது நாள் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தேவையான தண்ணியை நல்லா குடிக்க வச்சு ஓபியாக கூட சில கேசஸை நம்ம அனுப்ப முடியும். சில கேசஸ் ஐபியாக அனுப்புகிற அளவுக்கு டீஹைட்ரேஷனில் வர்றாங்க. எல்லா ஜுரத்துக்கும் தண்ணீர், வழக்கமான தண்ணீரை விட தண்ணீர் வேண்டும். தண்ணினா டீ, பால், சூப்பு, சோறு வடித்த தண்ணி, சோற்றில் ஊற்றி வச்ச தண்ணி, புளிக்காத மோர், இப்படி எல்லாமே. அது போக ஓஆர்எஸ் பவுடர் இல்லைன்னா பழச்சாறுகள் இவைகள் எல்லாமே தண்ணி தான். இதுக்கு கீழே திரவமாக நீங்கள் உட்கொள்கிற எல்லாமே தண்ணி தாங்கிற அந்த இடத்துக்கு வந்து நோயாளிகளுக்கு தண்ணி கொடுக்கறத தவிர்க்கிறத தமிழ் சமுதாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தண்ணீர் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவங்க தொற்று, எந்த தொற்றுவாக இருந்தாலும் பாதிப்பு அதிகமாக ஏற்படாது. ஆகையினால் இது என்ன அறிகுறி வரும், எந்த அறிகுறி வந்தால் நான் எந்த டாக்டரை போகணுங்கிற கேள்வியே கிடையாது. ஜுரம் வந்தால் டாக்டரை பாருங்கள். போன கோவிட் கூட பார்த்தீங்கன்னா வந்து இது போன்ற உணவுகள்லாம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப சில்லுன்னு சாப்பிடாதீங்க, சளி வரா மாதிரி சாப்பிடாதீங்க, லங்ஸில் தண்ணி சேர்ற மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதே போல் தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், இது போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணணும் டாக்டர்? இந்த கிளைமேட்டுக்கே நம்ம வந்து ஹாட்டாக தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம், வார்மாவோ ஹாட்டாவோ. மிதமான சூட்டிலோ அல்லது சூடாகவோ தான் நம்ம பருகணும், சாப்பிடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எப்போ எதை எடுத்தாலும் தப்பு. ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டா கூட அதை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டெக்னிக் என்னென்னா நம்ம வந்து நக்கி நக்கி சாப்பிட்ணுங்கிறது தான் ஐஸ்கிரீமோட விஷயம். அதனால தான் ஐஸ்கிரீம் ஸ்பூன் வந்து ஸ்கூப் எடுக்கிற மாதிரி தட்டையாக இருக்கும், அது குழியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சுரண்டி நாக்கோட நுனியில் வச்சு அதை சாப்பிட்டு நாக்கோட நுனியில் அந்த குளிர்ச்சியை இழக்க வச்சு அந்த இனிப்பையும் அந்த குளிர்ச்சியும் நாக்கு நுனியிலே சுவைத்து அதுக்கப்புறம் அதை முழுங்கும்போது உடல் சூட்டில் முழுங்கணுங்கிறது தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற விதம். ஸோ இது மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து என்ன எடுத்து சாப்பிட்டாலும் தப்பு. எவ்வளோ சில்லாக சாப்பிட்றமோ அவ்வளோவுக்கு யாருக்காவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் நோய் கிருமி தொற்று தான் செய்யும். தொண்டையில் ரத்த ஓட்டத்தை குறைக்கிற அளவுக்கு நம்ம சில்லுன்னு குடிச்சிட்டோம்னா ஒரு நிமிடம் அல்லது ஒரு சில நொடிகள் அங்கே ரத்தமே இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு தான் முக்கால்வாசி நம்மளை தாக்கும். சில நேரங்களில் உணவுகளில் இருக்கிற கிருமிகள் அதை தாக்கலாம். முக்கால்வாசி நேரம் ஒரு ரத்த குழாய்களை செயல்பட விடாமல், ரத்தப்போக்கை தன்னுடைய போக்கில் போக விடாமல், உடலுடைய சூடை இழக்க செய்கிற ஏசி, குளிர்ந்த காற்று பயணங்களில் போகிறப்ப குளிர்ந்த காற்று, அதை மாதிரி குளிர்பானங்கள் அல்லது குளிர்ந்த உணவு, திட உணவுகள் கூட தொண்டையில் அதெல்லாம் போகும்போது ரொம்ப சில்லுன்னு இருந்தால் அது சளியை உருவாக்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. எது போன்ற உணவுகளை எடுத்து நம்ம நோய் சக்தியை அதிகப்படுத்திக்கலாம் டாக்டர்? உதாரணத்துக்கு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த போன கோவிட் அப்போ. அதுபோல் ஏதாவது முக்கியமான உணவுகள் எடுத்துக்கலாமா? இல்லை, ப்ரோட்டீன்னா முட்டையோ பருப்போ, அதுதான் ப்ரோட்டீன், அது வந்து நமக்கு வேணும். சூடான எல்லாமே நல்லது. இது தவிர நமக்கு வந்து நோயின்னு வந்துட்டுன்னா நீங்கள் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் பலாட்டபிள் உணவை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும் உடலில் உறிஞ்சிறதுக்குமான உணவு. நோய் வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா நேரமும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்ன கேட்டால் 3 வேளை உணவுலையும் காய்கறி சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாருமே குழந்தைங்களே 40 கிலோக்கு வந்துருச்சு. ஸோ இனிமேல் இட்லியை மட்டும் சாப்பிட்டா நான் வெயிட்டை குறைச்சிப்பேன், நான் டிஃபன் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு நான் சாப்பிட்றது என்னை குண்டாக்கும், இனிமேல் நான் என்னுடைய உயரத்துக்கு ஏற்ற உடல் எடையை வந்துட்டேன், சின்ன குழந்தைங்க உடல் பருமன் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் 1 இட்லி 1 தோசை இல்லை 1 சப்பாத்தி இல்லை 2 இட்லி 2வது தோசை 3வது தோசைக்கே 4வது 5வது இட்லி சாப்பிடக்கூடிய இடத்த வந்து நீங்கள் காய்கறியை வச்சு தான் நிரப்பணும். அதில் வந்து பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகளை சாப்பிட்டு பழகிறது நல்லது. சாலட் காய்கறி, வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கோசு, பெங்களூர் மிளகாய், முள்ளங்கி, வெண்டைக்காய், காரமணின்னு 9 காய் நீங்கள் பச்சையாக சாப்பிட்லாம். இது இல்லைன்னா நீங்கள் இதை சூப்பாவோ சாண்ட்விச்சாவோ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை
பிசாவுக்கு மேலே போட்டு காய் போட்டு சாப்பிட்ற மாதிரி மேகி கூட போட்டு சாப்பிட்ற அவ்வளவு காயுமே நீங்கள் தோசையிலையும் இட்லிலையும் மேலே போட்டு வேக வச்சு அது கூட எடுத்து வச்சு சாப்பிட்டா தப்பு ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் வந்து மாவுச்சத்தை குறைச்சி காய்கறிகளை நிறைய எடுத்துக்கிட்டு அதில் தான் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வேளை உணவுலையும் நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் டேபிளில் வச்சு சாப்பிடலாம், அதில் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஜிங்கோவிட்னு ஒரு மாத்திரை ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்களை பார்க்குறோம், அது எல்லாமே வந்து நட்ஸில் இருக்கிறது தான். ஸோ வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா, இப்படி என்னென்ன நட்ஸ் இருக்கோ, என்னென்ன ஸ்பைசி அதனால் ஸ்பைஸ் அண்ட் நட்ஸில் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு வேளை உணவுலையும் கொஞ்சம் குறைந்த அளவில் எடுத்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு நாம் வந்துடணும். அள்ளி வேர்க்கடலையை சாப்பிட்ட மாதிரி பாதாம் பிஸ்தாவை சாப்பிட அவசியம் இல்லை, பட் ஒன்று ரெண்டு பாதாம் பிஸ்தாவை காலையில் மதியம் நைட்டுன்னு சாப்பிட்றத நம்ம பழக்கமாக கொண்டுக்கிட்டோம்னா இந்த மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தாவரம் உறிஞ்சிய மினரலை நம்ம சாப்பிடும்போது அது ஈஸியாக நமக்கு உறிஞ்சு கொள்ளுகிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய வீரியமும் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் நம்புங்க. இயற்கையான உணவில் எல்லாமே இருக்குது, அதை எல்லா நேரத்திலும் காலை மாலை இரவு அப்படிங்கிற மூணு வேளைக்கும் கொண்டு வாங்க. முக்கியமாக தூக்கத்தை தொலைச்சிட்டு நான் சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம், உலகம் பூரா இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க 14-16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கிற அந்த உழைப்பை வந்து ஒரு சுரண்டலாக தான் நான் பார்க்குறேன். அதில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இழந்து அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக நோயாளிகள் ஆகிறதும் அவங்களாம் 40 வயசு ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறதையும் பார்க்குறேன். ஆனால் வாழ வேண்டியவங்க கண்டிப்பாக ரிட்டையர் ஆகக்கூடாது வாழ்க்கையில், அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கையின் யதார்த்தம். அவங்க அந்த பிடிச்சதை செய்யும்போது பெரும்பெரும் தலைவர்கள் போல மைக்க பிடிச்சவங்க மைக்க பிடிச்சிட்டே இருக்கிறோம், பேனா பிடிச்சிடும் பேனா பிடிச்சிட்டே இருக்கிறதும் டிவி முன்னாள் வந்து டிவி பிடிச்சிட்டே இருக்கிறதும் அதுதான் அவங்கள நீண்ட நாள் வாழ வைக்கும் அப்படிங்கிறது மாதிரி எல்லா தொழிலுக்கும் அது புரிந்தோம். செருப்பு தைக்கிறவராக இருந்தாலும் சரி, வாகன ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கைங்கிறது அது என்றைக்கு வேண்டான்னு தோறதுக்கு போடுறாங்களோ அன்னைக்கு அவங்க முடங்கி போகிறதுக்கும் முடக்கி போடுறதுக்கு நோய்களும் தயாராக இருக்கும். அதுலேருந்து அவங்க விடுபடணும்னா நேரத்துக்கு படுக்கிறதும் நிம்மதியான ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கமும் இந்த நோய் எதிர்ப்புக்கு மிகவும் அவசியம். அது 8:30 மணிக்கு சாப்பிட்டு காலையில் 8:30 நைட்டு 8:30 மதியம் 1:30 சாப்பிட்டு நைட் 8:30 சாப்பிட்டா 10:30 படுத்து 1/2 மணி நேரம் இருட்டில் படுத்து அந்த இருளில் நம்ம உடம்பு சுரக்கிற மெலட்டனின் நம்மளை தூங்க வைக்கும். அந்த மெலட்டனின் பிக்மெண்ட் தூங்க வைக்கிறத 11 மணிக்காவது தூங்கி காலையில் 5 மணிக்கோ 7 மணிக்கோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கத்தை தொலைச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது மருந்துகளாலேயோ மாத்திரைகளாலோ மருத்துவமனைகளாலேயோ இல்லை ஆயுர்வேத சித்த வைத்தியர்களாலோ கொடுக்க முடியாது. ஏற்கனவே கோவிட் வந்தப்போ வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, உடல் எடை கூட இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 40+ இருக்கிறவங்கள தான் பாதிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஓமைக்ரான் குறிப்பிட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கும் ஏதாவது அறிகுறிகள் இருக்குதா இல்லை அப்படி கிடையாதா? அமெரிக்காவிலையும் சவுத் ஆஃப்ரிக்காவிலையும் குழந்தைங்களை கொஞ்சம் பாதித்ததாக செய்திகள் வருது. அது இன்னும் யுனைடெட் நேஷன்ஸோட ஹூலேருந்து அது ஒரு அறிக்கையாக நமக்கு வார்னிங்காக தராத வரைக்கும் அதை நம்ம சொல்லி குழந்தைங்களை பயங்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னாலும் இது அதிகமாக பாதிக்கிறது வந்து எகெயின் கோமார்பிலிட்டிஸ் இருக்கவங்களையும் குண்டாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். உடற்பயிற்சி இருக்கிறவங்க குண்டாக மாட்டாங்க, குண்டாக இருந்து உடற்பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த நோய் தொற்று ஒன்றுமே செய்யாது. நம்ம சொன்ன அந்த தூக்கத்தை தவிர உடல் பயிற்சிங்கிறதும் ரொம்ப முக்கியங்கிறனால தினசரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க, உங்கள் கை கால்களை எவ்வளோ இயக்குறீங்க, எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ என்ன சொல்கிறது உடற்பயிற்சி செய்கிறீங்க, தொழிலையே நீங்கள் எவ்வளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறீங்க, போக வர எந்த வாகனத்தை பயன்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக எந்த வயதினரையும் பாதிக்காமல் இது பார்த்துக்கொள்ளுங்கிறதான் உண்மை. ஸோ ஒமைக்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதினரை பாதிக்குதான்னு கேட்டால் இதுவரைக்கும் வந்த தகவல் பிரகாரம் இது வந்து 40 வயசுக்குள்ள உள்ளவங்களை அதிகமாக பாதிக்கிறதையும் அதாவது யார் அதிகமாக வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்காங்களோ அவங்கள அதிகமாக பாதிக்குங்கிறது தான் உண்மை. மருத்துவமனைகளுக்கு போகிறவங்க கோமார்பிலிட்டிஸ் உள்ளவங்க தான்.